ஆர்டர் செய்த உணவு டெலிவரி செய்யப்படாததை அடுத்து சொமாட்டோ கஸ்டமர் கேரை தொடர்பு கொண்டு பேசிய விகாசிடம் சொமாட்டோ ஊழியர் இந்தி கொஞ்சமாவது பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. விகாஸ் என்பவர் ஆன்லைன் வழியாக சிக்கன் ரைஸ் மற்றும் பெப்பர் சிக்கன் காம்போ ஆர்டர் செய்துள்ளார். ஆனால் சிக்கன் ரைஸ் மட்டும் வந்த நிலையில் ஆன்லைனில் இது குறித்து புகார் தெரிவித்துள்ளார். ஆனால் புகாரை பெற்றுக்கொண்ட நபர் நீண்ட நேரமாகியும் அதற்கு பதிலளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொண்ட சொமாட்டோ ஊழியர் கடை நிர்வாகத்துடன் இதுகுறித்து தான் பேசி வருவதாகவும் ஆனால் தமிழ் தெரியாததால் பிரச்சனையாக இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். இதற்கு தமிழ் தெரிந்த நபர் ஏன் கடைக்காரரிடம் பேசவில்லை என ஆர்டர் செய்த விகாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு ஹிந்தி தேசிய மொழி என்றும் எல்லோருக்குமே ஹிந்தி தெரிந்திருக்க வேண்டும் என்றும் கூறிய சொமாட்டோ ஊழியர் ஆர்டர் செய்யும் எல்லோரும் ஹிந்தி கொஞ்சமாவது பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கியிருக்கிறார். தான் ஆர்டர் செய்த உணவு டெலிவரி செய்யப்படாததை அடுத்து சொமாட்டோ கஸ்டமர் கேரை தொடர்பு கொண்டு பேசிய விகாசிடம் சொமாட்டோ ஊழியர் இவ்வாறு பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து ரிஜெக்ட் சொமாட்டோ என்ற ஹேஷ்டேக் ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆனது. சொமாட்டோவிற்கு எதிராக நெட்டிசன்கள் கொந்தளித்து வருகிறார்கள். இது போன்ற செய்திகளுக்கு ஐ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.